ஆதியாகம புத்தகம் 50 அதிகாரங்களை கொண்ட புத்தகம். அதை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு 1 முதல் 11 வரை, 2 பிரிவு 12 முதல் 50 வரை. முதல் பிரிவில் 2000 வருட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. மெசபடோமியா என்ற இடத்தை மையமாக கொண்டு சரித்திர நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. இந்த முதல் பிரிவினுடைய பாடப்பகுதிகளை தான் தொடர்ச்சியாக கவனித்து வருகிறோம். ஆக முதல் அதிகாரம் சிருஷ்டிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. 6 நாட்களில் தேவன் என்ன செய்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. 2 அதிகாரம் சிருஷ்டிப்பின் தொடர்ச்சியை சொல்லுகிறது. 7வது நாள் ஓய்ந்திருந்தார், அதற்கு பின்பு பூமியின் மேல் பனியை பொழியச் செய்தார், ஆவியான அந்த மனுஷனுக்கு சரீரத்தை உண்டு பண்ணினார், அவன் ஜீவாத்துமாவானான் சரீரமாகவும் ஆனான். முதல் மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை விளக்கமாக பார்த்தோம். அதற்கு பிறகு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே நதிகளை உண்டாக்கி அந்த தோட்டத்திற்குள்ளே ஆதாமை தேவன் வைத்தார். அந்த தோட்டத்திலே அவன் பணி செய்யும்படி அவனுக்கு பணியையும் கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த தோட்டத்திலே அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆலோசனை, கட்டளை இவைகளையும் கொடுத்தார். ஆதாம் தேவனோடு கூடவே இருந்தான், தேவனும் ஆதாமோடவே இருந்தார். ஆனால் தேவன் தேவனாய் இருக்கிறார், ஆதாம் மனுஷனாய் இருக்கிறான். தேவன் ஆவியாய் இருக்கிறார், இந்த மனுஷனோடு அவர் எப்பொழுதுமே இருக்க முடியவில்லை. ஆகவே ஆதாம் தோட்டத்தில் தனிமையாய் இருப்பதை தேவன் கவனித்து வருகிறார். அதே நேரத்தில் அவனுடைய அறிவை விருத்தியாக்கும்படி தேவன் அவனுக்கு வேலைகளையும் கொடுத்து பாடங்களையும் கொடுத்து பயிற்சியும் கொடுக்கிறார். எல்லா மிருகங்களுக்கும் பெயர் வைக்கும்படி அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அவன் என்னென்ன பெயர் வைத்தானோ அதே போல அழைக்கப்படுகிறது மிருகங்கள். அவன் வைத்த பெயர்களால் மிருகங்கள் அழைக்கப்படுகிறது. தேவன் அவனையும் கவனிக்கிறார். எல்லா மிருகங்களுக்கும் ஜோடி இருக்கிறது, ஆதாமுக்கு ஜோடி இல்லை, தனிமையா இருக்கிறான். ஆகவே அவனுக்கு அவனை போலவே ஒரு ஜோடியை தேவன் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். 2 அதிகாரத்திலே தேவன் ஏவாளை எப்படி உருவாக்கினார் என்று பார்த்தோம். ஏற்ற துணை என்றால் என்ன என்று பார்த்தோம். ஏவாள் உருவாக்கப்பட்ட பின்பு எப்படி அவர் ஆதாமரிடத்தில் கொண்டு வந்தார், ஆதாம் ஏவாளை பார்த்த பிறகு எப்படி பேசினான், அதையெல்லாம் 2 அதிகாரத்தில் பார்த்து முதல் குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை விளக்கமாக பார்த்தோம். பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த தேவ திட்டத்தின்படியான கணவன் மனைவி உறவு, குடும்பம் எப்படி இருந்தது என்பதை விளக்கமாக பார்த்தோம். பாவம் செய்வதற்கு முன்பு, இது 2 அதிகாரம். 3 அதிகாரம் வந்த பிறகு 3வது ஒரு நபர் உள்ளே வருகிறார். பிசாசு சாத்தான் ஏவாளோடு பேசி ஏவாளை வஞ்சித்தான். எப்படியெல்லாம் அந்த உரையாடல் போனது என்பதை நிதானமாய் விரிவாய் பார்த்தோம். அதற்கு பிறகு ஏவாளும் ஆதாமும் கனியை புசித்தார்கள், என்ன நடந்தது என்பதை 3 அதிகாரத்தில் பார்த்தோம். கனி புசிக்கப்பட்ட பின்பு எப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்தது என்பதை பார்த்தோம். பாவம் என்றால் என்ன என்பதையும் பார்த்தோம். கனியை புசித்த பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது, ஏன் ஒளிந்தார்கள், தேவன் அவர்களை எப்படி தேடினார்,
அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு விசாரணை நடக்கிறது. சர்பத்தை தண்டித்தார், சாத்தானை தண்டித்தார், ஏவாளை நியாயந்தீர்ப்பு தண்டித்தார், ஆதாமையும் நியாயந்தீர்த்தார். நான்கு பேரையும் வரிசையாய் பார்த்தோம். பாவம் செய்துவிட்ட பிறகு, அந்த தண்டனை வந்த பிறகு, அவர்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி கடினமாய் மாறி போனது என்பதை மூன்றாம் அதிகாரத்தில் விளக்கமாய் பார்த்தோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்புகிறார், ஏன் அனுப்புகிறார் என்றும் பார்த்தோம். கோபத்தினால் மட்டும் அனுப்பவில்லை, அங்கே அவர்களை வைக்க முடியாது. ஏனென்றால் பாவத்தின் அறிவு வந்துவிட்டது அவனுக்கு, அந்த குறுக்கு புத்தி குறுக்கு அறிவு வந்து விட்டதுனால உள்ளவே இருந்து எளிதாய் போய் ஜீவ விருட்சத்தின் கனியை அவனால் புசிக்க பறிக்க முடியும். அதனால் அவனை வெளியே அனுப்புகிறார். தோட்டத்தை காவல் பண்ணும்படி ஜீவ சுடர் உள்ள பட்டயங்களை கேருபீன்களை நிறுத்துகிறார். மூன்றாம் அதிகாரம் சீட் ஆஃப் சின் என்று அழைக்கப்படுகிறது. வெளியே வந்துவிட்ட பிறகு என்ன நடக்கிறது என்பதை நான்காம் அதிகாரம் சொல்லுகிறது. அந்த நாலாம் அதிகாரத்திற்கு தலைப்பு ஃப்ரூட் ஆஃப் த சின் என்று அழைக்கலாம். ஸோ பாவத்தின் கனியை புசித்த பிறகு வாழ்க்கையில் விளைந்த கனிதான் என்ன? இப்பொழுது ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய பாடத்தின் தொடர்ச்சியில் நாம் பயணிக்கப் போகிறோம். நான்காம் அதிகாரம் பூமிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம். நான்காம் அதிகாரம் ஆதாம் ஏவாள் இவர்கள் ரெண்டு பேரின் குடும்ப வாழ்க்கையின் தொடர்ச்சி. நான்காம் அதிகாரம் ஒரு நபரை மையமாக கொண்டு செய்தியை சொல்லுகிறது. ஆனால் அதில் ரெண்டு பேர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள். இந்த நான்காம் அதிகாரத்தை கவனிக்க வேண்டிய பல செய்திகள் உள்ளே இருக்கிறது. முதலாவது, இந்த நான்காம் அதிகாரம் காயின் ஆபெல் ரெண்டு பிள்ளைகளை குறித்த செய்திகள். இரண்டாவது, ரெண்டு சகோதரர்களை குறித்த செய்திகள். ரெண்டு பேரும் சகோதரர்கள், முதலாவது பிள்ளைகள், பிறகு சகோதரர்கள். அது மட்டுமல்ல, ரெண்டு விசுவாசிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வாழ்க்கையை படிக்கும் பொழுது விசுவாசிகள், ஏனென்றால் தேவனை விசுவாசித்தார்கள், ஆகையினாலே காணிக்கைகளை கொண்டு வந்து வைத்தார்கள். ரெண்டு விசுவாசிகள். நான்காவது, ஒரு நீதிமான் ஒரு துன்மார்க்கன் என ரெண்டு பேரை குறித்து சொல்லுகிறது. எப்படி? இயேசு கிறிஸ்து ஆபேலை குறித்து கோடிட்டு சொல்லும் பொழுது, நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கு முன்பு வெட்டி வீழ்த்தப்பட்டு இரத்தக்கரையோடு இரத்தத்தோடு புரண்டிருந்த சகரியாவின் இரத்தம் வரைக்கும், அப்படி என்று இயேசு கோடிட்டு சொல்லுவார். ஆக ஆபேல் ஒரு நீதிமான், காயின் நீதிமான் அல்ல. ஆக ஒரு நீதிமானையும் ஒரு நீதிமான் இல்லாதவனையும் குறித்து சொல்லுகிற பகுதி நான்காம் அதிகாரம். குறிப்பு ஐந்து, ஒரு உலகத்தான் ஒரு ஆவிக்குரியவன். இவர்கள் ரெண்டு பேரையும் குறித்து நான்காம் அதிகாரம் செய்திகளை சொல்லுகிறது. எல்லாமே 2-2. இந்த பகுதியை படிக்கும் பொழுது, இதை ஏதோ என்றோ ஒரு நாள் ஆதாமுடைய பிள்ளைக்கு நடந்தது என்று படிக்கக்கூடாது. இதை இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளாகட்டும், இன்றைக்கு இருக்கிற சகோதரர்களாகட்டும், இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளாகட்டும், இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய மக்கள் தலைவர்களாகட்டும், இதை படிக்க வேண்டியது இருக்கிறது அந்த கண்ணோட்டத்தில். ஏனென்றால் இந்த அதிகாரம் இன்றைக்கும்
தொடர்புடைய செய்திகளை இன்றுள்ள ஆட்களுக்கு, விசுவாசிகளுக்கு பேசுகிற செய்திகளை கொண்டுள்ளது. ஆபேல் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான், இன்னும் பேசுகிறான், ஸ்டில் இஸ் ஸ்பீக்கிங். ஸோ நான்காம் அதிகாரம் இன்றைக்கு இருக்கிறவர்களோடு கூட பேசுகிற அதிகாரம். பழைய செய்தி பழைய சம்பவம் என்று சொல்லி தவிர்த்து விட முடியாது. ஆக இத்தனை இரட்டையர்கள் இருக்கிற பகுதி தான் நான்காம் அதிகாரம். சரி, இந்த நான்காம் அதிகாரத்தில் எப்படி பிரிக்கலாம்? நம்பர் ஒன், காயின் ஆபேல் அவர்களின் பிறப்பும் அவர்களின் தொழிலும். நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம், இரண்டாம் வசனம். நம்பர் டூ, காயின் ஆபேல் காணிக்கையும் அங்கீகாரமும். நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை. நம்பர் த்ரீ, காயின் ஆபேலை கொலை செய்தலும் அவனது பதிலும். நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை. நம்பர் ஃபோர், காயின் தேவனிடத்திலிருந்து பெற்ற சாபமும் தண்டனையும். நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை. நம்பர் ஃபைவ், காயினின் குடும்பமும் அவன் வம்சமும். நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை. நம்பர் சிக்ஸ், லாமேக்கின் செயலும் அவன் செய்தியும். நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம். நம்பர் செவன், சேத்தின் பிறப்பும் அவன் வம்சமும். நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை. ஆக ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற செய்திகளை இந்த தலைப்புகளின் கீழே பிரிக்கலாம். ஆனால் இந்த தலைப்புகளில் இருக்கிற செய்திகளை சுருக்கி பேசலாம். சுருக்கமாக பேசினால் இந்த தலைப்புகளில் இருக்கிற செய்திகளை கவனியுங்கள். நான்கு நபர்களை வைத்து இந்த அதிகாரத்தை நாம் படிப்பதற்கு வசதியாயிருக்கும். நம்பர் ஒன் காயின், நம்பர் டூ ஆபேல், நம்பர் த்ரீ சேத், நம்பர் ஃபோர் ஏனோஸ். இந்த நான்கு நபர்கள் இந்த இடத்துல முக்கியமாய் கவனிக்க வேண்டிய நபர்கள். முதலாவது காயின், அவனை குறித்து நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரைக்கும் காயின் என்பவனை குறித்து அதிகமாய் படிக்க வேண்டியது இருக்கிறது. நம்பர் டூ, இரண்டாவது நபர் ஆபேல். நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரைக்கும் ஆபேல் என்பவனை குறித்து படிக்க வேண்டியது இருக்கிறது. நம்பர் த்ரீ சேத், நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் சேத் என்பவனை குறித்து படிக்க வேண்டியது இருக்கிறது. நம்பர் ஃபோர் ஏனோஸ், நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சேத் என்பவனை குறித்து படிக்க வேண்டியது இருக்கிறது. கவனியுங்கள், நாலு நபர்கள், காயின் ஆபேல் சேத் ஏனோஸ், நான்கு நபர்கள். எல்லாத்த விட இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமாக கவர்ந்த ஒன்று என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. என்ன இதில் சிறப்பு அப்படின்னா, நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா படிப்படியாக பார்த்துட்டு வரோம். வெளியிலிருந்து உள்ள, வெளியே குறிப்பிலிருந்து ஒவ்வொரு குறிப்பாக உள்ளே போய் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத விரிவாக பார்க்குறோம். ஸோ இந்த அதிகாரத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு
என்ன ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன நடந்துச்சு? முதல்ல என்ன நடந்துச்சு? முதல் செஞ்சது யாரு? முதல் பண்ணது யாரு? அதுதான் இந்த ஃபர்ஸ்ட். இந்த அதிகாரத்தில் எல்லாமே ஒரு முதல்ல அந்த ஃபர்ஸ்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆதாம் முதல் மனிதன், ஏவாள் முதல் மனுஷி. சி ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு என்ன? என்னெல்லாம் ஃபர்ஸ்ட்? என்னெல்லாம் ஃபர்ஸ்ட்ன்றத நாலாம் அதிகாரத்தில் ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடிச்சா 25 காரியங்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல நடந்தது. அதை தான் கவனிக்க போகிறோம். நம்பர் ஒன், முதல் கர்ப்பமடைதல். இங்கே தான் ஏவாள் முதல் கர்ப்பமடைஞ்சதை குறித்து வேதம் சொல்லுது. 4:1 ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி. சி எப்படி இருந்திருக்கும்? முதல்ல ஏவாளுக்கு கர்ப்பம்னா என்ன தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். அப்போ பிள்ளை பெறறதுன்னா என்ன? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் தெரியாது. முதல்ல அந்த முதல் 3-6 அப்படியே அவளுடைய வயிறு பெருக பெருக ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்ன இது, என்ன இது, என்ன இதுன்னு. சரி, யாருமே அது மாதிரி இருந்தது இல்லை, யாருக்கும் நடந்தது இல்லை, அவளுக்கு மட்டும் நடக்குது. அப்போ முதல்ல ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்ன இதுன்னு ஆதாம் கூட இருந்திருப்பான். ஏய், நான் மட்டும் குறைவாக சாப்பிட்றேன், நீயும் அவ்வளோதான் சாப்பிட்ற, ஆனால் உன் வயிறு மட்டும் எப்படி பெருசாக இருக்குது? எப்போ பாரு உன் வயிறு பெருசாக இருக்குதுன்னே பார்த்துட்டு இருப்பான். யாருக்குமே அது தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இருக்கு இந்த சாப்டரில் தான் இருக்குது. ஆதாம் ஏவாளை அறிந்தான். 4:1 ஓப்பன் ஆகிறப்பவே வசனத்தம் ரொம்ப கண்ணியமாக அந்த காரியத்தை சொல்லுது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வேத வசனம் சில செய்திகளை கண்ணியமாக பேசக்கூடியது. ஒரே வார்த்தையில், ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் அடக்கி சொல்லிடுது. எவ்வளோ காரியங்கள் வேத வசனம் வார்த்தையில், வார்த்தையினுடைய அளவை, ஆழத்தை, பொருளை நிர்ணயிக்குது. அது மட்டும் இல்லை, ஞானமும் அறிவுமா வார்த்தையை பயன்படுத்துது. என்ன சொல்லியிருந்தா இந்த வார்த்தையை வேற எப்படி இதை விட கௌரவமாக, இதை விட அழகா, இதை விட டிக்னிஃபைடா யார் சொல்ல முடியும் உலகத்தில்? யாருமே சொல்ல முடியாது. வேதம் சிறப்பானது, வேதம் சிறப்பானது. வார்த்தையை படிக்க 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 ஐயோ அது கையாள்ற விதம் இருக்குது. கவனமா படிக்கணும். நான் காமன் பீப்புள், காமன் ரீடருக்கு பேசல. நீங்க ஒழுங்கா படிக்கிறவங்க. அப்போ வார்த்தையை படிக்கிறப்ப கண்களை பேத்து பைபிள்ல போட்டுட்டு படிக்கணும். அந்த மாதிரி படிக்கணும். ஓ, எவ்வளவு அழகா வார்த்தையை கையாளுது. ஃபர்ஸ்ட் சொல்றப்ப வேற எப்படின்னா சொல்லி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் கர்ப்பம் அடைதல், அது அழகா சொல்லுது. ஆதாம் ஏவாளை அறிந்தான். நம்பர் 2, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட், முதல் பிரசவம், ஃபர்ஸ்ட் பர்த். இது கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கும் நடக்கல, யாருக்கும் நடந்ததையும் அவங்க பார்க்கல. சோ முதல் பிரசவம் ஆதாம் மட்டும்தான் கூட இருக்கிறாரு. இது ஆச்சரியமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், ஆனா அது அவங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தேவன் அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு, கர்த்தர் உதவி செஞ்சிருப்பாரு. ஸோ முதல் பிரசவம் 4:1 ஏவாளுக்கு நடந்தது. நம்பர் 3, ஃபர்ஸ்ட் சன்னு காயின், ஃபர்ஸ்ட் சன்னு. உங்க வீட்டில் கல்யாணம் ஆயிட்டு முதல் குழந்தை பிறக்கிறப்ப என்ன சந்தோஷம் இருக்கும்? அந்த சந்தோஷம்தான் ஃபர்ஸ்ட் சன்னு. இதில் என்னன்னா கவனிங்க, இந்த முதல் சன்னு
பிறக்கிறப்ப அவ சொல்றா பிள்ளைய பெற்றெடுத்து. ஒன்னாம் வசனம் படிங்க, ஒன்னாம் வசனம், நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதி ஆகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். லிசன் லிசன், கர்த்தரால், கர்த்தரால், கர்த்தரால் ஒரு பிள்ளைய பெற்றேன் தானே சொல்லணும், அப்படித்தானே சொல்லணும். எனக்கு என்ன பிறந்துச்சு, பிள்ளை, குழந்தை. நம்ம நம்மளை கேட்ட நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஆமா குழந்தை பிறந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு, மனுஷன் பிறந்தான் நான் சொல்லுவோம், சொல்லல. ஏமா உங்களுக்கு என்ன பிறந்துச்சு, எனக்கு பெரிய ஆம்பளை பிறந்தான் அப்படின்னு நான் சொல்லுவோம், இல்லை குழந்தை பிறந்துச்சு. ஏய் அப்புறம் தான் கேட்போம் என்ன குழந்தை, அது கூட பெண் குழந்தைன்னு சொல்ல மாட்டோம், பொன் குழந்தைன்னு. என்ன சொல்லுச்சு, பொண்ணு பிறந்துச்சு, பொண்ணு, பொண்ணு, கோல்டு. மனுஷன் பிறந்தான்னா, see the first pregnancy ஏவாளும் ஆதாம் என்ன நினைச்சாங்க, ஏதேன் தோட்டத்துல ப்ராமிஸ் பண்ணாரு, ஸ்திரீ, ஸ்திரீயின் வித்து, உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்னாரு. ஓ இவனா தான் இருக்கும், இவனா தான் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல, அந்த எதிர்பார்ப்புல ஆதாமும் ஏவாளும் அந்த 10 மாசம் அந்த கர்ப்பத்தை ஆவலோட எதிர்பார்க்கிறாங்க, ஆவலோட எதிர்பார்க்கிறாங்க. ஓ எவ்வளவு சீக்கிரமா தேவன் கிரியை செய்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் நமக்கு சொன்னார் இல்ல, உன் வித்து வரும், அந்த ஸ்திரீயின் வித்து அவர் தலையை நசுக்குவாரு, அவர் இவர் தான் ஆக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால தான் முதல் பிள்ளைக்கு கர்த்தரால நான் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பின் ஆசையில பேசுறா. ஓகே, ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நம்பர் 4, ஃபர்ஸ்ட் பிரதர் ஆபேல். இங்கதான் முதல் முதல் பிரதர். இதுவரைக்கும் முதல்ல யாரும் பிரதரே இல்லை, இப்பதான் காயினுக்கு ஒரு பிரதர் பிறக்கிறான், அவன் பேரு ஆபேல். நம்பர் 5, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. 4:1-2 என்ன ஃபேமிலி, கவனிங்க, குடும்பம்னா என்ன, அம்மா அப்பா பிள்ளைங்க, இது எல்லாம் சேர்த்தாதான் குடும்பம். அப்போ முதல் முதல்ல 4 பேரு அவங்களுக்கு இருக்கிறாங்க. This is first family. இதுவும் இந்த அதிகாரத்தின் உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட். நம்பர் 6, ஃபர்ஸ்ட் ஃபார்மர், முதல் விவசாயி. யாரு, காயின். அவன் நிலங்களை பயிர் செய்தான், இவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மர், விவசாயி. 4:2. நம்பர் 7, முதல் ஃபர்ஸ்ட் ஷெப்பர்ட், முதல் மேய்ப்பன். யாரு, ஆபேல். 4:2, முதல் முதல்ல இவன் தான் மேய்ப்பர், மேய்க்கிற தொழிலையே ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி யாரும் ஆரம்பிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஷெப்பர்ட், முதல் மேய்ப்பன். நம்பர் 8, ஃபஸ்ட் ஆஃபரிங், ஃபஸ்ட் ஆஃபரிங். 4:3. இந்த பசங்க தான் முதல் முதல்ல ஆஃபரிங்கை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுத்தது, அவங்க செய்கிற தொழிலில் இருந்து. ஃபஸ்ட் ஆஃபரிங். நம்பர் 9, ஃபர்ஸ்ட் ஆல்டர், முதல் பலிபீடம். ஆதியாகமம் 4:4, முதல் பலிபீடம். கடவுளுக்கு காணிக்கை வைக்கிறப்ப அந்த காணிக்கையை கடவுளுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிற முதல் பலிபீடம், முதல் இடம் இங்கே தான். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை பலிபீடமும் போட்டு இல்லையேன்னு. காணிக்கையை படைக்கிறப்ப கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறப்ப அதை சுத்தமாக தான் எட்டு வந்து வச்சிருப்பாங்க. 2, தேவன் அதை அக்னினால தான் எடுத்தார் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுது, வேதத்தில் இல்லை, இன்னொரு புத்தகத்தின் ஆராய்ச்சியில். ஆக முதல் பலிபீடம். நம்பர் 10, முதல் ஃபஸ்ட் ரெகக்னேஷன், முதல் அங்கீகாரம்.
முதல் அங்கீகாரம், தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிச்சார். 4:4 முதல்ல காணிக்கைய அங்கீகரிச்ச இடம் இங்க தான். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: Bible Calls number 4/556 Parisalai Mugappair East Chennai 600037 India. Contact number 9192444-8080 9189-3939-7739 Our email ID BibleCalls@gmail.com Our website www.thejesusmission.in www.biblecalls.com இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission, Account Number 7470453 96, Indian Bank, Chennai 10, IFS Code IDIB 000 K071. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.